நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசில்லைனா இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி ஒரு ஒரு ட்ரிப்லேயுமே நம்ம வழி அனுப்பி வைக்கிறத நான் வீடியோவில் காட்டுறது உங்களுக்கு புதுசாக இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரிப்லேயுமே இந்த மாதிரி வெடிகாலம் கிளம்புறது தான் பழக்கமே. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இப்போ கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். பைக்கில் இல்லை, காரில் ஃபேமிலியோட போயிட்டுருக்கோம். ஸோ கொடைக்கானலில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஃபேமிலியோட போயிட்டுருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ட்ரிப்பு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பிலேட்டட் தீபாவளி. கொஞ்ச நாளாக வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல, பட் இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸாக்டாக 1 இயர் ஆயிடுச்சு ஒய்ஃபையும் பையனையும் அந்த மாதிரி ட்ரிப்பு கூப்பிட்டு போய். லாஸ்ட்டாக ஏற்காடு ட்ரிப் போனது. நல்லாவே வளர்ந்துட்டான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். லாஸ்ட் ட்ரிப் போகும்போது அவன் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை, ஆனால் இப்போது செம்மையாக துருத்துருன்னு இருக்கான். அதனால் அவனை சமாளிக்கிறதும் அவனை என்டர்டெயின் பண்ணுறதும் இந்த ட்ரிப்போட பெரிய பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஹைவேஸ்லேயே ஓட்டிகிட்ருக்குற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பச்சை பசேல்னு பார்த்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதனால் ஒரு குட்டி பாஸ் போட்டு அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ரொம்ப நேரமும் என்ஜாய் பண்ண முடியாதுல்ல, ஸோ கிளம்பியாச்சு. ஆனால் நீங்கள் வியூ என்ஜாய் பண்ணுங்கள். மத்தியானம் போல் திருச்சியை க்ராஸ் பண்ணோம். தூரத்துலேருந்து நமக்கு மலை கோயில் தெரிஞ்சது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பாதி தூரம் கவர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு இடத்துல நடுவில் வரும்போது ஒரு இடத்துல நிறைய கொக்கு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழை மரம் வந்து வெட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வாழை மரத்துக்கும் ஒரு ஒரு கொக்கு உட்காந்துட்டுருக்கு. அதுக்கு மேலேயே அந்த வாழை மரம் மேலேயே உட்காந்துருக்கு. இந்த வாழை மரத்தில் மேலே ஏதோ வரும்னு நினைக்கிறேன் அது சாப்பிட்றதுக்கு. அதனால தான் அது மேலே கரெக்டாக எல்லா கொக்குமே ஒரு ஒரு வாழை மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, இவ்வளோ கொக்கு ஒரே இடத்துல. இதோட 2வது தடவை காஃபிக்கு நிறுத்தியிருக்கோம். காஃபி மட்டுமே தான் நிறைய உள்ளே போகுது இப்போதைக்கு. ஸோ இன்னும் ஒரு 2.5 hours இருக்குது கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு. 3 o'clock ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. ஆனால் நமக்கு எப்படியும் 4-5 ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்த்து வத்தலக்குண்டு வரைக்கும் நமக்கு ப்ராப்பரான ஹைவேஸ். அது தாண்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஹில்ஸோட டர்ன்ஸ் அண்ட் பென்ஸுக்கு நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஹார்ஸ் என்ன? நெய் கொடைக்கானல் வரும்போது நிறைய பேர் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அழகான ஒரு வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக கொடைக்கானல் இன்னும் ஒரு 40 kilometers இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வியூ பாயிண்ட் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த டைம்ல சூப்பராக இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஃபால்ஸ் வந்து நிறைஞ்சி ஊத்துது. அப்படியே தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. காருக்கு போயிட்டு இருக்கேன். திருப்பி நம்ம கிளம்புவோம். மழை வேற பிடிக்குது. இன்னும் போறதுக்கு நிறைய இருக்கு, இன்னும் பாக்குறதுக்கு நிறைய இருக்கு, போகலாம். கொடைக்கானல் ஏறுறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்து மழை ஆரம்பிச்சிருச்சு. கொடைக்கானல் நம்மள ஒரு வாட்டர் ஃபாலோட வெல்கம் பண்ணுது. இந்த வாட்டர் ஃபாலில் இறங்கக்கூடாது அப்படின்னு நான் சில லோக்கல்ஸ் கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம் வந்து நல்ல தண்ணி இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கள். ஹில்லி ரோட்ஸ், மழை, அப்படியே ஜாலியாக போயிடுச்சு. 11 மணி நேரம் வண்டி ஓட்டின மாதிரியே ஃபீல் ஆகலை. Yeah.
கொடைக்கானல் ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட டைம் 4:00 சம்திங் ஆகுது. லேக் சைடில் தான் இப்போது சும்மா நடந்துட்டுருக்கோம். செம ரஷ், ஆக்சுவலாக பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லை, அந்த மாதிரி ரஷ்ஷு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டே இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். லேக்கில் அவ்வளோவா போட்டிங் இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் மத்தியான டைமில் நிறைய போட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, 17 degrees இருக்குது கிட்டத்தட்ட. லுக்ஸ் லைக் பர்ஃபெக்ட் டைம் கொடைக்கானல் வர்றதுக்கு. ஆனால் அதே ரீசனால தான் கூட்டமும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி கொடைக்கானலில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டாக மாறின ஒருத்தரோட வீட்டில் தான் வந்து நம்ம தங்குறோம். ஸோ அவர் இங்கே இல்லை, ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க அண்ட் ஹோட்டல் மாதிரி தான் நடத்திட்டுருக்காங்க. நம்ம கேட்குற ஃபுட்டும் வந்து செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் பாப்பாக்கும் தேவையான மில்க் அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல். ஹோட்டல் மாதிரி நாங்கள் புக் பண்ணல, எதுவுமே பே பண்ணி தான் ஸ்டே பண்ணுறோம், பட் ரொம்ப கம்மி தான், எஸ்பெஷலி இந்த மாதிரி பீக் சீசனில். நாளைக்கு வந்து நம்ம பூம்பாறையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். ராங்டன் கிளப்போட ஒரு ப்ராப்பர்ட்டியில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான், நம்மளோட சாகசங்கள் தொடரும், நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். Hi friend, welcome to my channel. Welcome to my channel. Please subscribe. Please like it.